38 கிராமத்திலும் நடந்த தேர்தலில் மக்கள் யாருமே ஓட்டு போடாததால் இங்கு நடைபெற்ற தேர்தலில் போட்டியிட்ட முக்கிய வேட்பாளர் வல்லவராயன் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படவில்லை. அவர் மீது மக்களுக்கு இருக்கும் வெறுப்பையே இந்த தேர்தல் முடிவு காட்டுகிறது என்று அந்த வட்டாரத்திலிருந்து வந்த செய்திகள் தெரிவிக்கின்றன. தேர்தல் நடைபெற்ற 220 தொகுதிகளில் தொடர்ந்து வாக்கு எண்ணிக்கைகள் நடந்து வருகின்றன. ஆட்சியில் இருக்கும் ஆளுங்கட்சி வேட்பாளர் கல்யாண வீடா இருந்தா நான் தான் மாப்பிள்ளையா இருக்கணும், இளவு வீடா இருந்தா நான் தான் பொணமா இருக்கணும், எந்த இடமா இருந்தாலும் சரி மாலையும் மரியாதை எனக்குத்தான் கிடைக்கணும். டேய் செம்பட்ட, இன்னைக்கு எனக்கு கிடைச்ச இந்த அவமானம் அந்த வானவராயனுக்கும் கிடைக்கணும். ஒரு பக்கம் சொல்றேன் லீடர், உங்க வயிறு எரியற மாதிரி உங்களுக்கு ஓட்டு போடாத ஒவ்வொருத்தும் வீட்டு கூறையும் எரியணும். தம்பி தாண்டவராயா, எனக்கு ஓட்டு போடாத 38 பட்டி ஜனங்களுக்கும் கை இருக்க கூடாது, நடக்க கால் இருக்க கூடாது, இருக்க வீடு இருக்க கூடாது. கொளுத்துங்கடா. திரும்பி போகவே மாட்டீங்க. நாங்களா நீயா? Yeah.
மன்னிச்சிருங்கண்ணா, அண்ணா என்ன மன்னிச்சிருங்கண்ணா, அண்ணா என்னன்னு கூப்பிட்ட, அண்ணா அண்ணான்னு கூப்பிட்ட. வல்லவராயனுடைய சுகத்துக்காக எத்தனை மண்டிக்கு எரிஞ்சு பாத்தியா, பகை இருந்தா நேருக்கு நேர சந்திக்கணும், அதுக்காக ஏழை ஜனங்க பலியாகிறத இந்த வானவராய் அனுமதிக்க மாட்டான். போய் சொல்லு. சின்ன பிள்ளைங்க வெள்ளாம ஓடு வந்து சேராதுன்னு சொல்லுவாங்க, அதை நிரூபிக்கிற மாதிரி மூக்கடைஞ்சு வந்து நிக்கிறீங்களா? அவன் வேகத்தை காட்டிட்டான், நான் விவேகத்தை காட்டுறேன். சட்டசபை கூடுறதுக்கு முன்னாலேயே சட்டத்தை அமல்படுத்திடுவோம், பிரச்சனைன்னு வந்தா விட்டுருவோமா? எப்படியோ அந்த வானவராயரை வீதி கொண்டு வரணும், அவ்வளவுதானே, கவலையை விடுங்க. அப்ப நான் வர்றேன், வர்றேன், எல்லாருக்கும் வர்றேன், வணக்கம். அந்த பெட்டி இன்னைக்கு அனுப்பிச்சு வச்சு பாத்தீங்களாடா, என்னை பார்த்து எந்திரிச்சு நின்னவெல்லாம் இன்னைக்கு மந்திரி, இவனுக்கெல்லாம் கதவு திறந்துட வேண்டியிருக்கு, என்கிட்டயே பொட்டி கேட்கறான். இவனுக்கெல்லாம் எதுக்குன்னா பொட்டி? டேய், வானவராயன் சொத்துக்கெல்லாம் ஜப்தி வரணும், ஊர் ஜனங்க முன்னாடி அவன் கேவலப்பட்டு நிக்கணும், அதுக்கு தான். வணக்கம் மிஸ்டர் வானவராயர், we are the authorized officer for the land ceiling act. According to the new revision, you are supposed to submit all... Excuse me, gentlemen. I respect those who respect the rules and norms of the government. It's better you speak in Tamil, so that they can also understand. If you don't know Tamil, then it's all right. You can go ahead in English. I hope that you know Tamil. நம்ம ஆளுங்க கிட்டே நம்ம தாய்மொழியில் பேசுறதாங்க நமக்கு மரியாதை, தமிழே பேசுங்க. சட்டப்படி உங்ககிட்ட இருக்க சொத்து கணக்க கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைக்கணும். ஏயா, இது என்ன கடலை முட்டாய் கணக்குன்னு நினைச்சியா? வர்றவன் போறவன் கேக்குறப்ப கணக்க காட்டுறதுக்கு நம்ம தோட்டத்துல புல்லு புடுங்கின கணக்கு காட்டினால இவங்க எல்லாம் தலை சுத்தி படுத்துருவாங்க ஐயா. நாங்க கவர்மெண்ட்ல இருந்து வந்திருக்கோம், நாங்க கேட்டா நீங்க காட்டித்தான் ஆகணும், கவர்மெண்டோட ஆர்டருக்கு யாரா இருந்தாலும் கட்டுப்பட்டு தான் ஆகணும். உங்க சொத்து கணக்க பார்த்து தேவைக்கு அதிகமா இருக்க சொத்துக்களை நீங்களே கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைக்கணும். பாத்தீங்களா சும்மா, இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், வரவும் பரவாயில்ல, கவர்மெண்ட் கவர்மெண்ட் மிரட்டிட்டே இருக்கான். நீங்க இப்ப ஏன்னு சொல்லுங்க, நட்டிடலாம் கம்பத்தை, கட்டிடலாம் கோ. டி டு டே டை டட்ட டடே. கரெக்ட் சார், எங்க கிட்ட இருந்து சொத்தை வாங்கி அதை நீங்க என்ன பண்ண போறீங்க? நிலமில்லாத ஏழைகளுக்கு நிலங்களை பிரிச்சு கொடுக்க போறோம், அதான் அரசாங்கத்தோட திட்டம், அதுக்காக தான் போட்டிருக்காங்க நில உச்சவரம்பு சட்டம். கரெக்ட் சார், நீங்க சட்டப்படி தர்மம் செய்யணும்னு சொல்றீங்க, நான் தர்மம் செய்யறதையே சட்டமா மாத்திக்கிட்டேன். நீங்க சட்டம் போடுறதுக்கு முன்னாலேயே எனக்கு தேவைக்கு மேல இருந்த சொத்தெல்லாம் நானே இந்த ஏழை ஜனங்களை எழுதி கொடுத்துட்டேன். இப்ப எனக்கு இருக்க சொத்து மாதிரியே இந்த குப்பை, சுப்ப, கோவிந்த எல்லாருக்குமே இருக்கு, வேணும்னா நீங்களே எடுத்து பாருங்க. கரெக்ட் சார், நில உச்சவரம்பு சட்டத்துல போடுற ஒவ்வொரு திருத்தமும் கோட்டையோட கெஜெட்ல அச்சடிச்சு வெளியே வர்ற வரைக்கும் அமுலுக்கே வராது, அது முதல்ல தெரிஞ்சுக்கங்க. வல்லவராயன் மாதிரி அரைக்குறை அரசியல்வாதிங்க பேச்சை கேட்டு சட்டம் போடுறதுக்கு முன்னாலே அதிகாரத்தை பயன்படுத்தாதீங்க. அதே சமயத்தில் வேட்டி துண்டு போட்ட எங்களை எல்லாம் விவரம் தெரியாதவங்க நினைச்சுக்காதீங்க, போயிட்டு வாங்க. நில்லுங்க, யானுங்க யானுங்க, காலையை காட்டுறேன், நில்லுங்க. ரொம்ப பேஜி தொண்டையெல்லாம் வத்தி போயிருக்கு, ரெண்டு இளநீ. ஆஹா, ஏங்க இளநீக்கு இங்கிலீஷ்ல பேருனுங்க? டெண்டர் குக்கு. ஆ,